ஹாய் மக்களே, நம்மளோட இதிகாசங்கள்லயும் சரி நம்மளோட வரலாற்றுலயும் சரி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ண ஒரு மாமன்னர் இருந்தாருன்னா அவர் பண்ண பாதி சாதனைக்கு காரணமா கண்டிப்பா அவரோட மகனா ஒரு இளவரசன் அங்க இருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ராஜராஜ சோழனை தான் தெரியும். ஆனா ராஜராஜ சோழனோட பாதி வெற்றிகளுக்கு காரணமா இருந்து பிற்காலத்துல அவரை விட பல மடங்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவன அவரோட மகனான ராஜேந்திர சோழனை பத்தியோ அவரோட சாதனைகளை பத்தியோ நம்ம பெரிய அளவுல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கரெக்டா சொல்லணும்னா கேர் பண்ணிருக்க மாட்டோம். அதே மாதிரி கரிகால சோழன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஆனா அவரோட பிற்கால வெற்றிகளுக்கு பக்க பலமா இருந்த நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி போன்ற அவரோட மகன்களை பத்தி பெருசா யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி மாபெரும் மன்னர்களோட முக்கியமான பல போர்கள்ல படைகளை வழி நடத்தி முன்னாடி நின்று சண்டை போட்டு ஜெயிச்சு வெற்றியை வாங்கி தரது இந்த மன்னர்களோட வீரமான இளவரசர்கள் தான். இந்த மாதிரி நம்மளோட இதிகாசங்கள்லயும் வரலாற்றுலயும் எவ்வளவோ வீரமான இளவரசர்கள் இருந்தும் நம்மளோட இதிகாசங்களை எல்லாம் நம்ம கட்டுக்கதை அப்படின்னு ஒதுக்கிட்டதுனாலயும் நம்மளுடைய வரலாறு போர்ச்சுகீசியரான வாஸ்கோடகாமா நம்மளோட உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டதுனாலையும் நாம நம்மளோட வரலாறு தேட மறந்தனாலையும் தான் நம்ம நாடு இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டோட உண்மையான வரலாறு தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னா அத பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இதிகாசங்கள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா உண்மையில நம்ம நாட்டோட வரலாறு பலாயிரம் வருஷம் பழமையானது. இப்படி கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கும் மேல பலாயிரம் வருஷத்து வரலாற்றை நம்ம நாடு கொண்டிருக்கிறதுனாலதான் 7,000-8,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ராமாயணமும் 5,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகாபாரத கதையும் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கும் ஐரோப்பியர்கள் விட்டுட்டு போன தாக்கத்தினாலையும் இன்னைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சர் மேல இருக்கிற மோகத்தினாலையும் நம்ம நாட்டோட உண்மையான வரலாறான நம்மளோட இதிகாசங்களையும் புராணங்களையும் அதுல வர மிகப்பெரிய மன்னர்களையும் இளவரசர்களையும் கட்டுக்கதைன்னு நம்மளே சொல்லி அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரோம். அப்படி நம்ம மறந்த நம்ம வரலாற்றுல வாழ்ந்த ஈடு இணை இல்லாத ஒரு தமிழ் இளவரசனான தமிழ் மன்னனான ராவணனோட மகன் மேகநாதனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராமாயணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது விஷ்ணுவோட அவதாரமான ராமர், அவரோட தம்பி லக்ஷ்மணன், அசுரகுல தமிழ் தெரிய வருது சனீஸ்வரன் ராவணனோட ஆணையை மீறி நேர்கோட்டில் இல்லாம தள்ளி போயிட்டார் அப்படின்னு.
இதனால கடும் கோபம் அடைஞ்ச ராவணன் நேரா போய் சனீஸ்வரனை அடிச்சு வீழ்த்தி தர தரன்னு இழுத்துட்டு வந்து இலங்கையில சிறைப்படுத்திடுறாரு. இப்படி சிறைப்படுத்தப்பட்ட சனீஸ்வரர் தான் நம்ம ராமாயணத்துல அனுமன் சீதையை தேடி வரும்போது இலங்கை சிறைகள்ல இருந்து அனுமனை சனீஸ்வரன் ரிலீஸ் பண்ற மாதிரியும் அதுக்காக ராவணன் அனுமனை கேப்சர் பண்ற மாதிரியும் படிச்சிருப்போம். இவ்வளவு பவர்ஃபுல்லான ராவணன் தனக்கப்புறம் இலங்கை அரியணைக்கு வரப்போறது மேகநாதன் தான் அப்படிங்கறதுனால அவரை சின்ன வயசுல இருந்தே தனக்கு தெரிஞ்ச அத்தனை கலைகள் மற்றும் அறிவையும் கொடுத்து வளர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம அசுர குருவான சுக்கராச்சாரியாரியே மேகநாதனுக்கு குருவாகவும் நியமிக்கிறாரு. அசுர குரு சுக்கராச்சாரியார்கிட்ட இருந்து எல்லா விதமான போர் பயிற்சி, ஆயுத பயிற்சி, மந்திரங்கள், தந்திரங்கள், மாயாஜாலம் அப்படின்னு எல்லா விதமான கலைகளையும் கத்துக்கிட்டு தேர்ச்சி பெற்றது மட்டும் இல்லாம சுக்கராச்சாரியரோட சிறந்த மாணவனாகவும் வளர்றாரு மேகநாதன். அது மட்டும் இல்லாம செலஸ்டியல் வெப்பன்ஸ் சொல்லப்படுற பல சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் சுக்கராச்சாரியார்கிட்ட இருந்து மேகநாதன் பெறாரு. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான வீரனா மாறி வந்த மேகநாதனை அவருடைய தந்தையான ராவணன் இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சமே பார்க்காத யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஒரு மாவீரனா உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால திருமூர்த்தி அஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுற மும்மூர்த்திகளான பிரம்மாவோட அஸ்திரமான பிரம்மாஸ்திரம், விஷ்ணுவோட அஸ்திரமான வைஷ்ணவாஸ்திரம் மற்றும் சிவனோட அஸ்திரமான பசுபத அஸ்திரம் அப்படின்னு இந்த மூணு அஸ்திரத்தையும் சேர்த்து தான் திருமூர்த்தி அஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த மூணு பேத்துக்கிட்டு இருந்தும் இந்த மூணு அஸ்திரங்களையும் ஒரே ஆள் வாங்கினதே இல்லை அப்படின்னும், அதனால இந்த மூணு பேத்துக்கிட்டு இருந்தும் மூணு அஸ்திரங்களையும் மேகநாதன் வாங்கணும் அப்படின்னு ராவணன் சொல்றாரு. தந்தையோட வாக்க வேத வாக்கா எடுத்துக்கிட்ட மேகநாதனும் ஃபர்ஸ்ட் பிரம்மா அப்புறம் விஷ்ணு அப்புறம் சிவன் அப்படின்னு மூணு பேத்துக்கிட்டையும் பல வருஷங்கள் கடும் தவம் இருந்து பிரம்மாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், பசுபதி ஆஸ்திரம் அப்படின்னு மூணு அஸ்திரங்களையும் வரமா வாங்கி பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறந்த மற்றும் ராவணனை விட சக்தி வாய்ந்த வீரனா மேகநாதன் மாறுறாரு. இந்த டைம்ல ராவணன் தேவர்கள் மீது போர் தொடுக்கிறாரு. பொதுவாவே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுத்தப்போ பேசினபடி அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்கள் அசுரர்களை ஏமாத்தினதிலிருந்தே ஒவ்வொரு முறையும் அசுரர்களுக்கு புது தலைமையும் வலிமையான படையும் உருவாகும் போது அசுரர்கள் தேவர்கள் மேல இருந்த கோபத்தினால தேவர்களை நோக்கி போர் தொடுத்து போவாங்க. அது மட்டும் இல்லாம தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே மேலோகம், கீழோகம், பூலோகம் அப்படின்னு மூணு உலகத்தையும் யார் ஆட்சி பண்ணுங்கிறதுக்காக எப்பவுமே போர் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையோட தொடர்ச்சியா தான் ராவணன் இந்திரலோகத்து மேல போர் தொடுத்து போறாரு. இந்திரலோகத்துல போர் பயங்கர தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ராவணனோட தலைமையில அசுரர்கள் பயங்கர வலிமையா இருக்கிறதுனால தேவர்களை போட்டு துவச்சு எடுக்கிறாங்க. இப்படியே போனா தேவர்கள் தோத்துருவாங்கிற நிலைமை வரும்போது தேவர்களோட மன்னனான இந்திரன் தன்னோட வலிமையான வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணி அசுரர்களை தாக்க ஆரம்பிக்கிறான். வஜ்ராயுதத்தோட சக்தி தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அசுரப்படை அழிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த ராவணன் நேரடியா இந்திரன்கிட்ட போய் போரிடுறாரு. அப்படி ராவணனும் இந்திரனும் சண்டை போட்டுருக்கும் போதே ஒரு கட்டத்துல இந்திரன் ராவணனை வஜ்ராயுதத்தால நேருக்கு நேர் தாக்கிடுறாரு. வஜ்ராயுதத்தால தாக்கப்பட்ட ராவணன் மயங்கி விழுந்துடுறாரு. வீழ்ந்த ராவணனை சிறைப்பிடிக்க சொல்லி இந்திரன் ஆணையிட்டுறாரு. இந்த போர்ல இன்னொரு முனையில முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருந்த மேகநாதனுக்கு ராவணன் சிறைப்பிடிக்கப்பட்ட விஷயம் தெரிய வந்தோடனே பயங்கர கடுப்பாயிடுறாரு. மேகநாதன் எத்தனையோ அஸ்திரங்களையும் மாய சக்திகளையும் பெற்றிருந்தாலும் அவரோட அடையாளமாகவும் அவரோட சிறப்பாகவும் இருக்கிறது அவர் தன்னுடைய குலதெய்வமான நிக்கும்பிலா தேவியை நோக்கி தவம் இருந்து வரமா வாங்கின கோல்டன் செலஸ்டியல் சேரியட், அதாவது பறக்கிற சக்தியும் மாயமா மறையற சக்தியும் கொண்ட அவரோட தங்க ரதம். இந்த ரதத்துல மேகநாதன் ஏறிட்டார்னா அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவரோட அஸ்திரங்கள் மட்டும் எங்கிருந்து வருதுன்னே தெரியாம வந்து வந்து இலக்குகளை தாக்கிட்டே இருக்கும். ராவணன் கைது செய்யப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்ட மேகநாதன் கடும் கோபத்துல தன்னுடைய மாய ரதத்துல ஏறி இந்திரனை நோக்கி கிளம்புறாரு. ஆனா இது தெரியாத இந்திரன் ராவணனையே நம்ம வீழ்த்தி சிறைபிடிச்சாச்சு, அவ்வளவுதான், நம்ம அசுரர்களை ஜெயிச்சிட்டோம், இனிமே நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு வெற்றியை கொண்டாட ஆரம்பிக்கும் போது எங்கிருந்தோ ஒரு அஸ்திரம் வந்து அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல அடிக்குது. அஸ்திரம் அடிச்ச பவர்ல இந்திரனும் இந்திரனை சுத்தி இருந்த வீரர்களும் பறந்து போய் விழுகுறாங்க. இந்திரனுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல, என்னடா ராவணனையே கைது பண்ணிட்டோம், யாரோட அஸ்திரம் இவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து அடிக்குது அப்படின்னு எந்திரிச்சு நின்னு சுத்தி முத்தியும் பார்த்தா யாருமே அங்க இல்ல. கன்ஃபியூஸ் ஆன இந்திரன் சுத்தி முத்தியும் பார்த்து யாரா இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே எங்கிருந்தோ வந்த இன்னொரு அஸ்திரம் இந்திரனோட மண்டையிலேயே அடிக்குது. அடிச்ச வேகத்துல இந்திரன் ஒரு பக்கமும் இந்திரனோட கிரீடம் ஒரு பக்கமும் பறந்து போய் விழுறாங்க. யார் எங்கிருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியாம தேவர்களின் அரசனான இந்திரன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா தனக்கு பின்னாடி இருந்த வீரர்கள் லைனா ஒவ்வொருத்தரும் அஸ்திரம் பாஞ்சி செத்து விழுறாங்க. அதை பார்த்து நடுங்கி போன இந்திரனுக்கு முன்னாடி தன்னுடைய மாய ரதத்திலிருந்து இறங்கி வந்து மேகநாதன் நிக்கிறாரு. மேகநாதனை பார்த்த உடனே அதிர்ச்சியோடையும் கோபத்தோடையும் மேகநாதனை தாக்குறதுக்காக இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து திரும்ப ஓங்குறான். ஆனா அதுக்குள்ள கண்ணி மிக்கிற நேரத்துல மேகநாதன் பல அஸ்திரங்களை அடுக்கடுக்கா விட்டு இந்திரனையே அடிச்சு பறக்க விட்டுறான். இப்படி இந்திரனையே வீழ்த்தின மேகநாதன் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த தன்னுடைய அப்பாவான ராவணனை விடுவிச்சது மட்டும் இல்லாம விழுந்து கிடந்த இந்திரனை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டே இலங்கை வரையும் வந்து இலங்கையில இருந்த பொது மேடையில தன்னுடைய மாயாஜால சக்தியால இந்திரனை கட்டி போட்டு மக்கள் பாக்குற பொது மேடையிலேயே இந்திரனை சிறைப்படுத்துறான். இந்த இடத்துல இருந்து
தான். அதாவது இந்திர லோகத்துக்கு போய் இந்திரனையே அடிச்சு ஜெயிச்சதுனால மேகநாதனுக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பேர் வழங்கப்படுது. இப்படி கட்டி போட்டு சிறை வைக்கப்பட்ட இந்திரனை அசுர வீரர்கள் இருந்து போற வர அசுர மக்கள் வரையும் பல வருஷங்கள் வச்சு விதவிதமா டார்ச்சர் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாகுபலி படத்துல அனுஷ்காவை ராணா பண்ண மாதிரி வச்சுக்கோங்களேன். இதனால பெருமை அடைஞ்ச ராவணன் தன்னுடைய மகனான இதுக்கப்புறம் எல்லாராலையும் எல்லா இடத்திலையும் இந்திரஜித் அழைக்கப்பட்ட மேகநாதனுக்கு பட்டத்து இளவரசனா முடிசூட்டுறாரு. நான் ஏன் இதுக்கப்புறம் எல்லா இடத்திலையும் மேகநாதனை இந்திரஜித் அழைக்கப்படுறாருன்னு சொன்னேன் அப்படின்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எல்லாருக்குமே ராஜராஜ சோழன் தெரியும். ராஜராஜன் அப்படின்னா மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன். ஆனா அவர் பெற்ற வெற்றிகளாலும் அவர் பண்ண சாதனைகளாலும் தான் அவருக்கு ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பேரும் வந்தது. அந்த பேரை தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் என்னதான் இவரோட பேர் மேகநாதனா இருந்தாலும் ராவணனோட மகன் இந்திரஜித் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இவரை தெரியும். அதனால நாமளும் இனிமே இந்த கதையில இவரை இந்திரஜித் அப்படிங்கிற இந்த பேரை வச்சே கூப்பிட்டு கதையை கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கப்புறம் இந்திரஜித்துக்கும் நாகர்குல இளவரசியான சுலோச்சனாங்கிறவங்களுக்கும் காதல் உருவாகுது. இந்த சுலோச்சனா யாருன்னு பாத்தீங்கன்னா நாகர்குல மன்னனான ஆதிசேஷன். அதாங்க விஷ்ணு படுத்திருப்பார் இல்லையா, அந்த பாம்போட மகள். அதனால இந்திரஜித்தும் சுலோச்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆதிசேஷன் கிட்ட பர்மிஷன் கேட்க போறாரு. ஆனா ஆதிசேஷனோ ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவனுக்கு என்னைக்குமே என் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. இதை கேட்டதுமே இந்திரஜித் செம கடுப்பாயிடுறாரு. நான் சுலோச்சனாவை தான் கல்யாணம் பண்ணி போறேன், உங்களால முடிஞ்சா நீங்க தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனாவை கூட்டிட்டு போயிடுறாரு. மொத்த நாகரீனமே சேர்ந்து சண்டை போட்டாலும் இந்திரஜித்தை ஜெயிக்க முடியாதுன்னு ஆதிசேஷனுக்கு நல்லாவே தெரியும். அதனால பயங்கர கோபமும் மன உளைச்சலும் அடைஞ்ச ஆதிசேஷன் இந்திரஜித்தை பார்த்து என்னைக்கு இருந்தாலும் உன் உயிர் என்னாலதான் போகும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு. ஆனா இந்திரஜித்தோ அதை எதையுமே கண்டிக்காம சுலோச்சனாவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்படியே இங்க இலங்கையில பார்த்தா பல வருஷமா சிறைப்பட்டு பல டார்ச்சர்களுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்திரன் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில் இருக்கும்போது பிரம்மா கிட்ட தன்னை காப்பாற்ற சொல்லி தவம் இருக்கிறாரு. இந்திரனோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்ட பிரம்மாவும் இந்திரனை காப்பாத்துறதுக்காக நேரா இலங்கைக்கே வராரு. இலங்கைக்கு வந்த பிரம்மா நேரா இந்திரஜித்தை மீட் பண்ணி, தயவு செய்து நீ இந்திரனை மன்னிச்சு ரிலீஸ் பண்ணிரு, அதுக்கு பதிலா நீ கேட்கிற வரங்களை நான் தரேன் அப்படின்னு பிரம்மா இந்திரஜித் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு. உடனே இந்திரஜித் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பிரம்மா கிட்ட தான் பிறக்கும் போது சனீஸ்வரனால மிஸ் ஆன சாக வரத்தை தனக்கு வரமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆனா அதுக்கு பிரம்மா என்ன மன்னிச்சிரு, சாகா வரங்கிறது இயற்கை விதிகளுக்கு எதிரானது, என்னால இயற்கை விதிகளுக்கு எதிரான எந்த வரத்தையும் கொடுக்க முடியாது. ஆனா அதுக்கு பதிலா ரகசியமான ரெண்டு வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா இந்த ரகசியம் உன்னை தவிர வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அது உனக்கே ஆபத்தாயிரும். அதனால உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாத ஒரு பர்சனலான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ, அங்க வந்து இந்த ரகசியமான ரெண்டு வரங்களையும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்திரஜித்தும் தன்னோட குலதெய்வமான நிக்கும்புலா தேவி கோயிலுக்கு பிரம்மாவை கூட்டிட்டு போறாரு. அங்க வச்சு பிரம்மா இந்திரஜித் கிட்ட உன்னோட மரணத்தை தடுக்கிற மாதிரியான ரெண்டு வரங்களா, அதுல முதல் வரமா எந்த ஒரு வீரன் கண்டினியூஸா 14 வருஷம் ஒரு இமை பொழுது கூட தூங்காம இருக்கானோ அவனால மட்டும்தான் உன்னை போரிட்டு கொல்ல முடியும் அப்படின்னும், அடுத்தது அப்படியே ரெண்டாவது வரமா அவனையும் நீ போரிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த போருக்கு முந்தன நாள் நைட்டு உன்னோட குலதெய்வமான நிக்கும்புலா தேவிக்கு நிக்கும்புலா யாஜனா அப்படின்னு சொல்லப்படுற குலதெய்வ பூஜையை நீ பண்ணி முடிக்கணும். அப்படி இந்த யாகத்தை பண்ணி முடிச்சுட்டு நீ போருக்கு போனீன்னா உன்னை கடவுளே வந்தாலும் வெல்ல முடியாது அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த யாகத்தை நீ பண்ணும்போது இந்த யாகம் தடைபற்ற கூடாது, அப்படி தடைபட்டுச்சு அப்படின்னா மறுநாள் போர்ல உன் உயிர் போகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது, அதனாலதான் இது யாருக்கும் தெரியக்கூடாத ரகசிய வரங்களை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த வரங்களை நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா சாவே இல்லாத மரணமில்லா வாழ்க்கையை நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றாரு. உடனே இந்திரஜித்தும் பிரம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு போய் இந்திரனை விடுதலை பண்ணிடுறாரு. ஆனா இவ்வளவு நேரம் அந்த கோயில்ல பிரம்மாவும் இந்திரஜித்தும் நின்று பேசிட்டு இருந்த மொத்தத்தையும் இந்திரஜித்தோட சித்தப்பாவான விபீஷணன் அங்க ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுறாரு. இதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ராமாயண கதை ஸ்டார்ட் ஆகுது. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் அப்படின்னு ஒரே கதை கருவியும் சில மாறுபட்ட நிகழ்வுகளையும் கொண்ட ரெண்டு ராமாயணம் இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இந்த ராமாயண கதையை எக்கச்சக்க வாட்டி கேட்டதுனால ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு நேரா இந்திரஜித் கிட்ட வந்துடலாம். ராமர் சுயம்பரத்துல வில்ல உடைச்சு ஜெயிச்சு சீதையை கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரை மன்னரா பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய நேரத்துல அவங்க சித்தியோட சதியால 14 வருஷம் வனவாசம் போக வேண்டி வருது. சீதையும் ராமர் கூடவே வனவாசம் போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராமர் மேல எக்கச்சக்க பக்தியும் சின்ன வயசுல இருந்து அவர் கூடவே இருந்த லக்ஷ்மணனும் ராமர் கூடவே அவருக்கு காவலா வனவாசம் போறாரு. அப்படி ராமர் வனவாசத்தில் இருக்கும் போது ராவணனோட தங்கை சூர்பனகை ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ராமர் முடியாது அப்படின்னு மறுத்துறாரு. ஆனா சூர்பனகை விடாம திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இதை பார்த்து கோவப்பட்ட லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்கு அறுத்துறாரு. இதுக்கப்புறம் வலியோடையும் அவமானத்தோடையும் சூர்பனகை தன்னுடைய அண்ணனான இலங்கை மன்னன் ராவணன் கிட்ட போய் முறையிடுறா. தன்னுடைய தங்கச்சிக்கு இப்படி ஆனதை பார்த்து கொதிச்சு எழுந்த ராவணன் நேரா தன்னுடைய புஷ்பக விமானத்தை எடுத்து போய் சீதையை கடத்திட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் சீதையை தேடி ராமரும் லக்ஷ்மணனும் போகும்போதுதான் சுக்ரீவனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்காக வாலியை கொண்டுட்டு சுக்ரீவனை கிஷ்கிந்தாவோட மன்னராக்கி அதுக்கப்புறம் அவரோட வானரப்படைகள் மூலமா சீதை எங்க இருக்காங்கன்னு நாலா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா ஆஞ்சநேயர் மூலமா சீதை
இலங்கையில ராவணனால சிறை வைக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ராமனுக்கும் ராவணனுக்குமான ராமாயண போர் தொடங்குது. முதல்ல ராவணனோட படைக்கு அவரோட தம்பி கும்பகர்ணன் தலைமை தாங்கிறாரு. போர்ல ராமரால கும்பகர்ணன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா தான் ராவணனோட மகனான நம்ம இந்திரஜித் படைகளுக்கு தலைமை தாங்கி போர்க்களத்துக்கு வராரு. தன்னுடைய சித்தப்பாவான கும்பகர்ணன் இறந்து போன கோபத்துல போர்க்களத்துக்கு வந்த இந்திரஜித் அங்க பல கோடி வானர வீரர்கள் போர்க்களத்துல நிக்கிறத ஒரு சின்ன சிரிப்போட பாக்குறாரு. அவரோட சிரிப்புக்கான காரணம் அடுத்த சில நிமிஷங்கள்லயே தெரிஞ்சது. அந்த போர்ல இந்திரஜித்தோட முதல் நாள்லயே அவர் விட்ட முதல் அஸ்திரமே பிரம்மாஸ்திரம் தான். தன்னுடைய முதல் அஸ்திரத்திலேயே 70-80% வானர வீரர்களை கொண்டாடுறாரு. பழங்கால குறிப்புகள்ல இருக்க கணக்குகள் படி பார்த்தா தன்னுடைய முதல் நாள் போர்ல இந்திரஜித் 67 கோடி வானர வீரர்களை கொண்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல தங்களோட முக்காவாசி படையை இழந்த ராமரும் லக்ஷ்மணரும் அடுத்த நாள் தாங்களே நேருக்கு நேரா இந்திரஜித் கூட சண்டை போட வராங்க. ரெண்டாவது நாள் தன்னுடைய மாயரதத்தில் நின்று போர்க்களத்துல சண்டை போட்ட இந்திரஜித் தன்னுடைய அம்புகளால ராமரையும் லக்ஷ்மணரையும் கலங்கடிக்கிறாரு. இந்திரஜித் எங்க இருக்காருன்னே தெரியாம கஷ்டப்பட்டு அம்புகளை மட்டும் தடுத்துட்டு இருந்த ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் முடிவு கட்டணும்னு நினைச்ச இந்திரஜித் நாகபசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான நாகாஸ்திரத்தை விட்டு ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேர்த்தையுமே தாக்கிறாரு. நாகபசாஸ்திரம் அப்படின்னா 10 லட்சம் கொடிய விஷ பாம்புகளை கொண்ட அஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்திரத்தால தாக்கப்பட்டு ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேருமே மயங்கி விழுறாங்க. அவ்வளவுதான், ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு போற முடிச்சிட்டு இந்திரஜித் திரும்ப போயிடுறாரு. ஆனா விஷ்ணுவோட வாகனமா பார்க்கப்படுற கருடன் அங்க வந்து நாகபசாஸ்திரத்தால தாக்கப்பட்ட ராமர் லக்ஷ்மணரோட உடம்புல இருந்து மொத்த விஷத்தையும் கருடன் எடுத்து ராமர் லக்ஷ்மணரை காப்பாத்திடுறாரு. ராமரும் லக்ஷ்மணனும் பொழைச்சிட்டாங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே இந்திரஜித் செம கடுப்பாயிடுறாரு. அதனால தான் தந்தை கிட்ட போய் மறுநாள் போர்ல ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தரை கொண்டுட்டு தான் நான் போர்க்களத்திலிருந்து திரும்பி வருவேன் அப்படின்னு சபதம் விடுறாரு. அதே மாதிரி தன்னோட 3வது நாள் போர்க்களத்துக்கு போன இந்திரஜித் லக்ஷ்மணனோட நேருக்கு நேர் போர் புரியிறாரு. லக்ஷ்மணன் விட்ட அஸ்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்திரஜித் சாதாரணமா பதில் அஸ்திரம் விட்டு தடுத்துட்டு தன்னோட பவர்ஃபுல்லான அஸ்திரங்களை வச்சு லக்ஷ்மணனை திணறடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்திரஜித் லக்ஷ்மணன் கூட விளையாடுனது போதும்னு நினைச்சு தன்னுடைய ஒரு பவர்ஃபுல்லான அஸ்திரமான வைசாலி சக்தி அஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை விட்டு ஒரே அடியில லக்ஷ்மணனை கொன்னுறாரு. என்னது, லக்ஷ்மணனை கொன்னுட்டாரா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, உண்மைதான். தன்னோட 3வது நாள் போர்ல இந்திரஜித் லக்ஷ்மணனை கொன்னுறாரு. அதோட சபதத்தை நிறைவேற்றிட்டோன்னு சொல்லி போர் முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இறந்தவங்களுக்கே உயிர் கொடுக்கற இமயமலையில் இருக்க சஞ்சீவி மூலிகையை அனுமனை எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆனா அனுமனுக்கு அந்த மூலிகை எதுன்னு தெரியாததுனால இமயமலையில் இருக்க ஔஷிக பர்வதம்ங்கிற மலையே அனுமன் இலங்கைக்கு எடுத்துட்டு வந்து அதில் இருக்க சஞ்சீவி மூலிகையை வச்சு இறந்து போன லக்ஷ்மணனுக்கு திரும்ப உயிர் வர வச்சிடறாங்க. தன் கையால இறந்து போன லக்ஷ்மணனுக்கு திரும்ப உயிர் பெற வச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்திரஜித் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சரியா படல. அதனால அவரோட மாய சக்திகளை வச்சு லக்ஷ்மணன் பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் இந்திரஜித்துக்கு தெரிய வருது நாகர்குல மன்னனான ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா மனித உருவுல பிறந்து வந்திருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவரோட இந்த பிறவியில ராமரை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவர் வனவாசத்தில் இருந்த இந்த 14 வருஷமும் லக்ஷ்மணன் ஒரு கணம் கூட தூங்காம அவரை பாதுகாத்துட்டு வர்றாரு அப்படின்னு. இது மூலியமா தான் வாங்கின வரத்துப்படியும் சாபத்துப்படியும் தன்னை கொல்லக்கூடிய சக்தியும் வலிமையும் படைச்ச ஒரே ஆள் லக்ஷ்மணன் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால அன்னைக்கு நைட்டே தன்னுடைய குலதெய்வத்துக்கு நிக்கும்புலா யாஜனாங்கிற யாகத்தை பண்ண முடிவு பண்றாரு. ஆனா இந்த கேப்ல தான் ராவணனுக்கு துரோகம் பண்ணிட்டு விபீஷணன் ராமர் பக்கம் போய் சேர்ந்துறாரு. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மணன் கிட்ட இந்திரஜித் பண்ண போற இந்த யாகத்தை பத்தியும் சொல்லிடுறாரு. இன்கேஸ் இந்திரஜித் இந்த யாகத்தை பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரையுமே மறுநாள் போர்ல சாதாரணமா கொண்டு இந்த போரையே முடிவு கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே லக்ஷ்மணன் ஆஞ்சநேயரையும் சில வானர வீரர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்திரஜித் யாகம் பண்ற இடத்துக்கு யாகத்தை கலைக்கிறதுக்காக போறாங்க. இந்த சதி வேலையை பத்தி எதுவுமே தெரியாம இந்திரஜித் யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் மற்றும் சில வானர வீரர்கள் சேர்ந்து அங்க வந்து மொத்தத்தையும் களைச்சு விட்டுட்டு யாக தீயையும் அணைச்சு இந்திரஜித்தோட யாகத்தை பாதியிலேயே களைச்சிடறாங்க. யாகத்திலிருந்து முடிச்ச இந்திரஜித் யாகம் தடப்பட்டதை பார்த்ததும் செம கடுப்பாயிடுறாரு. உடனே லக்ஷ்மணன் இந்திரஜித்தை தாக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா லக்ஷ்மணனை தடுத்து தள்ளி விட்ட இந்திரஜித் நான் யாகத்துக்கு ஆயுதங்கள் கொண்டு வர மாட்டேன், ஆயுதம் இல்லாதவனோட மோதறது வீரனுக்கு அழகு கிடையாது, அதான் யாகத்தை களைச்சிட்டீங்கல்ல, நாளை காலையில போர்க்களத்துல வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா லக்ஷ்மணன் இந்திரஜித் சொன்னதை காதலியே வாங்காம திரும்ப திரும்ப இந்திரஜித்தை தாக்குறாரு. இதனால பொறுமை இழந்த இந்திரஜித் அவங்க எல்லாருக்கூடவும் திரும்ப சண்டை போட்டு அவங்களை அடிச்சு போட்டுட்டு நிறைய காயங்களோட அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அன்னைக்கே இந்திரஜித்துக்கு தெரிஞ்சிருது மறுநாள் போர்ல தான் சாக போறான் அப்படிங்கிறது. ஆனா தான் இறந்துட்டா தனக்கு அப்புறம் தான் அப்பாவை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனாலயும் தான் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தினாலையும் மறுநாள் போருக்கு போறதுக்கு முன்னாடி ராவணனை போய் பார்த்து, தந்தையே என்னோட தாழ்வான வேண்டுகோள், நீங்க சீதையை திருப்பி அனுப்பிச்சுட்டு இந்த போரை இதோட முடிச்சுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ராவணன் இதை கேட்ட உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. நான் உன்னை மிகப்பெரிய மாவீரனா வளர்த்தேன், ஆனா நீ இப்படி ஒரு கோழையா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டதும் இந்திரஜித் மனசொடிஞ்சு போயிடுறாரு. உடனே, தந்தையே நான் என்னைக்கும் என் உயிரை பத்தி கவலைப்பட்டதில்ல, எனக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு அப்புறம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல, அதனால உங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுங்கிற பயத்தினாலதான் நான் கேட்டேன், நான் இப்படி கேட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் தன் குடும்பத்துக்கிட்ட இருந்து விடைபெற்றுட்டு போர்க்களத்துக்கு போறாரு. போர்க்களத்துக்கு வந்த
வந்த இந்திரஜித் தன்னோட பவர்ஃபுல்லான அஸ்திரங்களை வச்சு ராமரையும் லக்ஷ்மணரையும் பயங்கரமா தாக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தும் நேருக்கு நேர் மோதறாங்க. மறுபடியும் இந்திரஜித் தன்னோட மாய சக்திகளையும் தன்னோட பவர்ஃபுல்லான அஸ்திரங்களையும் வச்சு லக்ஷ்மணனை பயங்கரமா தாக்குறாரு. ஒரு பக்கம் லக்ஷ்மணன் கூட சண்டை போட்டுட்டு இன்னொரு பக்கம் வானரப்படையை அடிச்சு துவம்சம் பண்றாரு. இப்படி தீவிரமா போர் நடந்துட்டு இருக்கும் போது லக்ஷ்மணன் ஒரு பக்கம் இருந்து அஞ்சலை கஸ்திரங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அஸ்திரத்தை வச்சு இந்திரஜித்தை அடிக்க இந்திரஜித்தோட தலை துண்டிக்கப்பட்டு மண்ல இறந்து விழுறாரு இந்திரஜித். இதுவரையும் இந்த பிரபஞ்சமே பார்த்திடாத ஒரு சக்தி வாய்ந்த மாவீரனான தமிழ் இளவரசன் இந்திரஜித்தோட வாழ்க்கை அந்த கணத்தோட முடிவுக்கு வந்தது. ராமாயணத்துல ராவணனோட மகனா வர இந்த இந்திரஜித்துக்கும் மகாபாரதத்திலேயே நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கர்ணனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, இந்த ரெண்டு மாவீரர்களுமே வீழ்த்தப்பட்டது அஞ்சலி அஸ்திரங்கிற இந்த அஸ்திரத்தாலதான். மேகநாதன் இறந்தது இப்படிதான் அப்படின்னு கம்பராமாயணம் மற்றும் வால்மீகி ராமாயணத்துல குறிப்பிட்டிருந்தாலும், நான் ஆரம்பத்துல சொன்ன பெங்காலி கவிதை நூலான மேகநாத் பத்கயா அப்படிங்கிற நூல்ல மேகநாதன் நிக்கும்புலா யாஜனாங்கிற குலதெய்வ பூஜையை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க யாகத்தை கலைக்க வந்த லக்ஷ்மணன் கூட ஆயுதம் இல்லாம சண்டை போட்டு அங்கவே இறந்ததா அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல எது உண்மை எது பொய்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா நம்ம நாட்டுல இருக்கிற முக்காவாசி பேர் ராமாயணமே கற்பனையா எழுதப்பட்ட கட்டுக்கதை தான் அப்படின்னு நினைக்கும் போது இதை பத்தி நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த வீடியோவும் நான் யாரோட மத நம்பிக்கையும் காயப்படுத்துறதுக்காக போடல. இப்படி ஒரு மாவீரனா ராவணனுக்கு ஒரு மகன் இருந்தாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இந்த மேகநாதன் அல்லது இந்திரஜித்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்டரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டரிஸ் வித் விவேக். பாய்.